கடவுள் போன்றவர்கள் நீதிபதிகள் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தவறு செய்தால் மன்னிப்போம், ஆனா நீதிபதி தவறு செய்தால் நிச்சயம் தட்டி போகணும். என்ன கடவுள் என்ன நீதிபதி பேச கடவுளை நீ என்ன கடவுளை நீ என்ன நீதிபதி நீதிபதி தவறு செய்யக்கூடாது, நிச்சயம் தண்டிக்கப்படுவான் அவன். அவன் தவறே செய்யக்கூடாது, கடவுள் போன்றவன். நீதிபதி கடவுள் போன்றவன், அவன் தவறு செய்தால் மன்னிக்க மாட்டோம். பேசுவது 28 பேசியிருக்கான் நீ சபையில் பேசுகிறப்போ. யார் தவறு செய்தாலும் சரி மன்னிப்போம், ஆனால் நீதி தவறு சென்றால் நிச்சயம் அவனை கண்டிப்போம், தண்டிப்போம். வர்ற வழியில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீதிமன்றம், என்ன நீதிமன்றம், ஏன்னா புகழ் எகத்து பேச என்ன செய்வனே, நீ தவறு செய்கிற செய்தி எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நீதிபதி நினைச்சா வாங்கலாட்டு செய்தி வருது எங்களுக்கு, செய்வான வருகாட்சி செய்வானா. எங்கள் ஆட்சி வந்தால் நிச்சயமாக நீதிமன்றம் சிறப்பாக நடக்கும். நீதி நாட்டுவோம், எதையும் செய்வோம். நாங்கள் வல்லரசை வெல்லும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ போடி பசங்கள். ஆனால் நீதிமன்றம் சிறப்பாக நடைபெறும், காவல்துறை சிறப்பாக இருக்கும், எல்லா நிர்வாகமும் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்கள் காலமே இல்லையா, எங்கே எங்கே பார்த்தாலும் லஞ்ச லாவஞ்சம் கொடுமைத்தாக நினைக்கிறோம். வர்றா வெளியில் வர்றான், நாங்கள் சங்கத்தான் வெளியே வருவார். முருகப்பெருமான் வருகிறான், வருவான் வருவான் வந்து விட்டான், வந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறான். வருவான் 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 நான் வந்து பேசிகிட்டே இருக்கான். அப்போ பேசிகிட்டு இருக்கிறான், அவன் தான் பேச முடியாது. என் நீதிமன்றத்தை பேசுகிறா உடனே கை என்னடா செய்வான்னு போட்டு என்ன என்னடா நீதி, அவனே ஊழல் செய்கிறான்னு செய்து விடுறாங்களுக்கு. நீதிபதி தவறு சார் எங்கள் செய்தி வந்துட்டு இருக்கு சொல்லிட பேசிகிட்டு இருக்கான். ஆகவே இல்லை பதிவாயிட்டு இருக்கு, உடனே கேட்டுட்டு இருக்கான், மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கான். போய் பேசுகிறா நீதிமன்றத்தை என்ன பெரிய கடவுள் போய் நான் கடவுளாகவே தவறு செய்ய அவனே தவறு செய்ய செய்தி வருது. ஆகவே இந்த சங்கம் வந்தால் நீதிமன்றம் சிறப்பாக நடக்கும், இந்த சங்கம் வந்தால் காவல்துறை சிறப்பாக நடக்கும், இந்த சங்கம் வந்த ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் சுவிச்சமலை பெய்யும், நாடே செழிக்கும் என்று சொல்லி அன்பர்களே எதிர்பார்கள் நான் வெளியே வருகிறோம். கடை வெளியில் வந்து உலக மக்கள் காப்பாற்றுவோம். வருவோம் வருவோம் வருவோம், வெற்றி பெறுவோம், நாட்டு மக்களை காப்பாற்றுவோம். அஞ்சேல் என்று சொல்கிற ஆற்றல் எங்கள் கூட்டு அஞ்சேல் எதையும் செய்வோம். ஆற்றல் குறித்து முருகப்பெருமான் அருள்மிகு பெருமான் ஏசான் ராமலிங்க சாமிகள், இடதாசான் திருமதேவன், இடதாசான் புஜன மகர்ஷி, இடதாசான் முக மகர்ஷி, இடதாசா மாணிக்க வாசகன், இடதாசான் தாய்மான சாமிகள், முதுகுரு ஞானிகள் ஆசி பெற்ற சங்கம் இது. நட்பை பெருக்கும், நட்பு தான் முன்னேறிக்கு சிறந்த செல்வம். செயற்கரிய யாவல நட்பின் அதுபோல் விலைக்கரிய யாவல காப்புனா மன விட்டு பேசுவோம், மற்றவர்களை மதிக்கிறதுக்குள்ள சங்கம், மற்றவர்களை மதிப்போம், அன்பு காட்டுவோம், விட்டு கொடுப்போம், அனுசரிச்சுப்போம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.